மின்சார கட்டணம் உயர்வு என்பது தமிழக மக்களுக்கு விடியா திமுக அரசு சொல்லாமல் கொடுத்த பரிசு என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட நல்லட்டிப்பாளையம் ஊராட்சியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நெழக்குடையினை முன்னாள் துணை சபாநாயகரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் திறந்து வைத்தார் இதனையடுத்து தாமரைக்குளம் பகுதியில் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை மற்றும் கழிவுநீர் வடுகால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து அதன் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மின்சார கட்டண உயர்வு என்பது விடியா திமுக அரசு தமிழக மக்களுக்கு சொல்லாமல் கொடுத்த பரிசு என விமர்சித்தார் இந்த மின் கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் நிலவி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மின்சார கட்டண உயர்வு என்பது திமுக சொல்லாமல் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு ஆறு மாதத்திற்கு முன்பு தான் அதிர்ச்சி அடையத்தக்க அளவுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தினார்கள் இப்போது மீண்டும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது சிறிய லேத் ஒர்க் வெல்டிங் ஒர்க் ஷாப்புகள் தென்னைநார் தொழிற்சாலைகள் தென்னை பித்துக்கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் போன்றவைகள் இந்த மின்கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது